மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் கலைக்குழுவின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 2017 பிறந்ததே போராட்டத்தோடு தான் பிறந்தது. ஜல்லிக்கட்டுக்காக தமிழக மக்கள் நடத்திய போராட்டம், குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் நடத்திய போராட்டம் டெல்லியை பணிய வைத்தது. அந்த போராட்டம் பீட்டாவுக்கு எதிரான போராட்டமாக தான் தொடங்கினது. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிரி யார் என்பதை அந்த போராட்டத்தின் ஊடாக மக்கள் மாணவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதுதான் டெல்லி, அதுதான் மோடி. ஜல்லிக்கட்டு இல்லை இது டெல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு இல்லை இது டெல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்கிவிட்டோம் அன்று தொட்டு, அடக்கிவிட்டோம் அன்று தொட்டு, இனி வாடி வாசல் விட்டு விட்டு மோடி அரசை அடக்கி காட்டு. ஜல்லிக்கட்டு இல்லை இது டெல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு இல்லை இது டெல்லிக்கட்டு. காவிரியை தடுத்து எங்கள் கழனியை கருக்கி உழவன், உயிர்களை பறித்து மண்ணை பறித்தவனை எதிர்த்து மோது. ஜல்லிக்கட்டு இல்லை இது டெல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு இல்லை இது டெல்லிக்கட்டு. காவிரியை தடுத்து எங்கள் கழனியை கருக்கு உழவன், உயிர்களை பறித்து மண்ணை கெடுத்தவனை எதிர்த்து மோது. ஜல்லிக்கட்டு இல்லை இது டெல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு இல்லை இது டெல்லிக்கட்டு. இப்படி அந்த போராட்டக்காரர்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உணர்ச்சியூட்டியது எங்களது பாடல். அந்த போராட்டம் நடந்தது ஒரு வாரத்திற்கு மேலாக. அமைதியாக நடந்த இந்த போராட்டம் தடுக்கப்பட வேண்டும், சிதைக்கப்பட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளால் திட்டமிடப்பட்டு அந்த கடைசி நாள் போராட்டம் சிதைக்கப்பட்டது. அதற்கு காரணம், இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் மாணவர்கள் மக்கள் திரண்டு போராடிவிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல். அந்த மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு மக்கள் அடைக்கலம் கொடுத்தார்கள். கடற்கரையில் நெருக்கப்பட்ட பொழுது மடியில் தாங்கிக் கொண்டார்கள் அந்த மீனவ மக்கள். அதற்காகவே நடுக்குப்பம் சூறையாடப்பட்டது. இதை நடத்தியது போலீஸு, தீ வைத்தது போலீஸு என்பதை மக்கள் எடுத்த புகைப்படங்கள், வீடியோ பதிவுகள் வெளிக்காட்டியது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தமிழகத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புவதற்காக காவி திட்டமிட்டு களமிறங்கினது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களையும் அப்படியே பிஜேபியை அப்படி மாற்றுறது என்கிற திட்டம் போட்டு வேலை பார்த்துச்சு. தன்னோட விசுவாசமான ஓபிஎஸ்ஸை உட்கார வச்சிச்சு. இது பிடிக்கலை யாருக்கு, சசிகலா அந்த கும்பலுக்கு பிடிக்கலை. ஜெயலலிதா மாதிரியே உடை தரித்தாங்க, ஜெயலலிதா மாதிரியே பேசுனாங்க அந்த அம்மா. எப்படியாவது தன்னை வந்து ஒரு ஜெயலலிதாவாக முன்னிறுத்தி கொள்ளலான்னு சொல்லி. இது நம்ம மக்களுக்கு புரியாதா என்ன? மக்களோட உணர்ச்சியை நாங்கள் பாட்டாக பாடணும், மெரினாவோடைய மேடையில் பாடணும். ஆனால் அந்த பாட்டுக்கு கடைசியில் வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் பாடின பாட்டு, குறுக்கு வழியிலே ஆட்சியை பிடித்த குலே பகாவலி சசிகலா, கோமள வள்ளியை பாடினவாயால் உனக்கும் பாடுறோம் தொகையரா, உனக்கும் தொகையரா பாட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பாடினான். ஆனால் பல்லவி பாடுறதுக்கு முன்னாடி அம்மா பெங்களூரில் கொண்டு அடைச்சி விட்டாங்க, அதை விட்டுருங்க. உடனே சசிகலா குடும்பமெல்லாம் விலக்கி வைக்கப்பட்டு அந்த இடத்துல எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸையும் கை கொடுக்க வச்சார் கவர்னர் வித்யாசாகர். இப்படி நடந்தது ஏன்னா நமக்கு தெரியும். எதுக்காக உட்கார வச்சாங்க? தமிழகத்தில் காவி கால் ஊன்றணும், தமிழக மண்ணில் கார்பரேட் கால் ஊன்றணும் என்பதற்காகத்தான் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதான் நடத்திக்கிட்டு இருக்காங்க எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸும், அதான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நெடுவாசல், கதிராமங்கலம், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், அதுக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க. இலகணேசன் சொல்கிறாரு, ஒரு தேசத்துக்காக ஒரு ஊர் தியாகம் பண்ணிக்கலாம், போனப்பா தப்பு இல்லை அப்படின்னு பேசுகிறாரு. மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. தியாகம் செய்ய வேண்டியது இந்த மண் அல்ல, ஒன்றை அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் தெரியுது ஆர்கே நகரில், உங்களுக்கு தெரியும். ஆர்கே நகரில் மட்டும் இல்லை, பிஜேபியை தியாகம் செய்வது தமிழ்நாடு முழுக்க இந்தியாவுக்கு அது விரிவடையும். எங்கள் மண் எங்கள் ஊர், நீ தேன் கெடுக்க நீ யாரு, எங்கள் மண் எங்கள் ஊர், நீ தேன் கெடுக்க நீ யாரு, பணியார் எங்கள் நெடுவாசல் காவி பரிவாரமே வெளியேறு, எங்க மண்ணு எங்க ஊர், மீ தேடுக்க நீ யாரு, எங்க மண்ணு எங்க ஊர், மீ தேடுக்க நீ யாரு.
மண் குடத்தில் நீர் எடுத்து பாட்டன் வளர்த்த சோலைகளே, பாட்டன் வளர்த்த சோலைகளே, வேர்வை துளியை விதையாயேற்று விளைந்து நிற்கும் கழனிகளே, விளைந்து நிற்கும் கழனிகளே, பசி தீர்க்கும் பசுமை எல்லாம் பாலையாக்கிய பாவிகளே, பசி தீர்க்கும் பசுமை எல்லாம் பாலையாக்கிய பாவிகளே, எங்க வாய்க்கால் எங்க வயல்கள் எல்லாம் எரியுது கண்ணெதிரே, எங்க மண்ணே எங்க ஊரு மீத்தேனெடுக்க நீ யாரு, எங்க மண்ணே எங்க ஊரு மீத்தேனெடுக்க நீ யாரு, கதிராமங்கலம் ஊர் முழுக்க புதராய் முளைத்த காக்கிகளே, புதராய் முளைத்த காக்கிகளே, களஞ்சியத்தை சுடுகாடாக்க கழுகாய் பறக்கும் காவிகளே, கழுகாய் பறக்கும் காவிகளே, நீதி நேர்மை நியாயம் எல்லாம் மீத்தேன் தீயில் எரிகிறதே, நீதி நேர்மை நியாயம் எல்லாம் மீத்தேன் தீயில் எரிகிறதே, மக்களாட்சி மயக்கம் வேண்டாம் மண்ணை காப்போம் வீதியிலே, எங்க மண்ணே எங்க ஊரு மீத்தேனெடுக்க நீ யாரு, எங்க மண்ணே எங்க ஊரு மீத்தேனெடுக்க நீ யாரு. கதிராமங்கலம் நெடுவாசல் மக்கள் போராட்டத்துக்கு ஆதரவா நாங்கள் தமிழகம் எங்கும் பிரச்சாரம் பண்ணோம், நெடுவாசலுக்கு போனோம், நெடுவாசலில் எங்களை அனுமதிக்கலை. மக்கள் அதிகார அமைப்பு அங்கே பிரசுரம் கொடுத்ததுக்காக அந்த தோடர்கள் கைது செய்யப்பட்டாங்க, எங்கள் மேலே வழக்கு போட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஐயா கண்ணு அவர் வந்து விவசாயிகள் கோரிக்கைக்காக வேண்டி தமிழகத்தில் போராடினார், தமிழக அரசுக்கு காதல் விடலை. ஏன்னா தமிழக அரசு இயக்கப்படுறது டெல்லியால் மோடியால் என்பதால் டெல்லிக்கே போனார், அங்கே போய் போராட்டம் நடத்தினார். அவரோட கோரிக்கை என்ன, ஐயா மோடி அவர்களே எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நேரடியாக கேளுங்க அப்படின்னு கேட்டார். மோடி அவர்களுக்கெல்லாம் வந்து விவசாயிகளை பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம், நடிகைகளை நேரடியாக பார்க்குறாரு, இந்த ஒக்கி புயலில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பார்க்குறாரு. அப்படி உள்ளவர் எப்படி விவசாயிகளை பார்ப்பார்? இந்த அரசு விவசாயிகளோட கோரிக்கையை கூட நேரடியாக கேட்க மாட்டேங்குது, இந்த அரசு ஒரு நம்பிக்கை இழந்து போயிடுச்சு என்பதற்காக அவங்க வந்து தங்களே நிர்வாணப்படுத்திக்கிட்டாங்க. இதுக்கு மேலே வேறு என்ன செய்யணும்? மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக நெடுவாசலே கதிராமங்கலத்திலே மக்கள் போராடிக்கிட்டு வர்றாங்க. ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்காக வளர்மதி என்கிற ஒரு மாணவி, ஒரு கல்லூரி மாணவி நோட்டீஸ் கொடுத்தாங்க, அதை ஆதரிச்சு. அதுவும் அங்கே இல்லை, அவங்க சேலத்தில் கொடுத்தாங்க, அவங்கள குண்டாசா ஆக்டில் போட்டுச்சு இந்த அரசு. இப்போ என்னென்னா, இப்போ வந்து ஒரு போராட்டத்தை ஆதரிக்கிறவங்களாம் குண்டாசா? ஒரு கல்லூரி மாணவி குண்டாசுன்னு சொன்னாக்கா, அப்போ குண்டாசுன்னு சொல்லி இருக்காங்களா அவங்களாம் யார்? இப்போ மமைச்சர்களா போலீஸா? இதை தான் நாங்கள் கேலி பண்ணி ஒரு பாடல் பாடணும். நாங்கள் குண்டாசே குண்டாசே ஸ்டூடெண்ட்டுக்கு குண்டாசே, குண்டாசே குண்டாசே ஸ்டூடெண்ட்டுக்கு குண்டாசே, ஊழல் பண்ணி துண்ண காசுல அமைச்சன் வயிறு அண்டாசே, ஊழல் பண்ணி துண்ண காசுல அமைச்சர் வயிறு அண்டாசே, குண்டாசே குண்டாசே ஸ்டூடெண்ட்டுக்கு குண்டாசே, குண்டாசே குண்டாசே நமத்து போன பட்டாசு, நவம்பர் 8 ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அறிவித்தார் மோடி. அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டாரு. அதுக்கு பேர் டிமானிட்டைசேஷன், பணமதிப்பழிப்பு நடவடிக்கை. இந்த பணமதிப்பு நடவடிக்கையின் மூலமாக கருப்பு பணமெல்லாம் வெளியில் எல்லாம் கஜானாவுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார். கஜானாவுக்கு கருப்பு பணம் வந்துச்சோ இல்லையோ, மக்கள் எல்லாம் 3 வெயிலில் எல்லாம் வெளியில் வந்து நின்னாங்க, ஏடிஎம் வாசலில் பல பேர் இறந்து போனாங்க. கடைசியாக கூட்டி கழித்து பார்த்தா கருப்பு பணம் வந்த பாடு இல்லை.
ஆர்பிஐ என்ன அறிவிச்சிருக்குன்னு சொன்னாக்கா, அப்படி ஒன்றும் கருப்பணம் வந்த மாதிரி தெரியலன்ட்டு அவங்க அறிவித்தாங்க. அவங்க எவ்வளவு வந்திருக்குன்னு சொன்னாக்கா, மொத்தம் அச்சடிச்ச போன கரன்சி 15 லட்சம் கோடி, 15.5 லட்சம் கோடி, அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 99.something எல்லா விழுக்காடும் வந்துருச்சு. அது மொத்தமும் வந்துருச்சு அவ்வளோதான். அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ எதுக்காக இந்த நடவடிக்கை அப்படிங்கிறப்போ நாங்கள் வந்து சொன்னோம், கருப்பு பணத்தை ஒழிச்சேன்னு சொல்கிறீங்க, பூரா பணம் வந்துருச்சு. சொல்லப்போனாக்கா அதிகாரபூர்வமாக எல்லாத்தையும் வெள்ளையாக்கிட்டாங்க, அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் வேலை கிடைக்குன்னு சொன்னீங்க, இதுக்கு பிறகு பல பேர் வேலை இழந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க, பல தொழில் வந்து நடத்த முடியல, இதுதான் பிரச்சனை. இதை வச்சுட்டு உங்கள் ஆளுங்களே சொல்லியிருக்காரு, அவர் யஷ்வந்த் சின்ஹா முன்னாள் நிதி மந்திரி அவரே சொல்லியிருக்காரு, இது வந்து ஒரு மக்களை ஏமாற்றின நடவடிக்கைன்னு சொல்லி. ஆர்பிஐயோட முன்னாள் கவர்னர் அவர் சொன்னார், அவர் மோடி வந்து டிவி வித்ததாக சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் நாட்டை வித்துக்கிட்டு இருக்காரு, அதை மட்டும் நல்லா தெளிவாக தெரியும் அவர் சொன்னார். அவர் உங்களுக்காக வாதாடினார் ராம் ஜெத்மலானி, அவர் சொன்னார், நான் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்கிறேன், அது என்னென்னா இந்த பிஜேபியை வெற்றி பெற வைப்பதற்காக நான் பண்ணது தான், ஆனால் நான் சாவர வரைக்கும் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், இன்னும் சொல்லப்போனாக்கா இவங்க தோக்கடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால் அந்த பணமதிப்பு நடவடிக்கையை சொல்லப்போனால் எல்லாமே காரி துப்புது. அது சைடு மிரர திருப்பு நான் காட்ட ஓடுமா, வெள்ள நோட்டு செல்லாதுன்னா கருப்பு ஒழியுமா, வெள்ள நோட்டு செல்லாதுன்னா கருப்பு ஒழியுமா. 16 லட்சம் கோடி நோட்டு அடிச்சீங்க, அதில் பர்சன்டேஜ் 99 திருப்பிக்கிட்டீங்க, கருப்பு பண முதலைகளை எத்தனை பிடிச்சிங்க, கருப்பு பண முதலைகளை எத்தனை பிடிச்சிங்க, எங்க செவாலியர் திணறுவாரு அப்படி நடிச்சிங்க, வெள்ள நோட்டு செல்லாதுன்னா கருப்பு ஒழியுமா, வெள்ள நோட்டு செல்லாதுன்னா கருப்பு ஒழியுமா. நாட்டில் நீ கருப்பு பணம் நீங்க ராக்கெட்டில் பொருளாதாரம் சொய்யின்னீங்க, ராக்கெட்டில் பொருளாதாரம் சொய்யின்னீங்க, அக்கவுண்டில் 5000 வையின்னீங்க, அக்கவுண்டில் 5000 வையின்னீங்க, இருந்த 1000 எடுத்து போடாங்கொய்யின்னீங்க. மோடி கொண்டு வர எல்லா திட்டமும் புரட்சிகரமான திட்டம் தான். ஜிஎஸ்டி கொண்டு வந்தார், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, தொழிலெலாம் பெருகும், நாடு முன்னேறுன்னு சொன்னார். போயான்னு சொல்லிட்டாங்க சூரத்தில் இருக்கக்கூடிய மக்கள். சூரத்தில் 5 லட்சம் பேர் திரண்டு மோடிக்கு எதிராக ஜிஎஸ்டிக்கு எதிராக போராட்டம். இவங்க பிஜேபிக்காரன் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தமிழ்நாட்டை குஜராத்தை மாத்திரன்னு சொல்லி, அட லூசு பசங்களா, இப்போ குஜராத்தி தமிழ்நாடாக மாறிக்கிட்டு போய் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடணும், அந்த பாட்டை கேளுங்க. ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி போல பாரத் மாதா கி ஜே, 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 நாடெங்கும் ஜிஎஸ்டி போட்டாம் பாரு பிஜேபி, நாடெங்கும் ஜிஎஸ்டி போட்டாம் பாரு பிஜேபி, பிச்சைக்காரன் காசு புடுங்கி பீட்சா திங்கிறர் மோடி ஜி, ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி போல பாரத் மாதா கி ஜே, ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி போல பாரத் மாதா கி ஜே, ஒரே தேசம் ஒரே வரி வந்தே மாதரம் வழிப்பறி, வந்தே மாதரம் வழிப்பறி, ஒரே தேசம் ஒரே வரி வந்தே மாதரம் வழிப்பறி, வந்தே மாதரம் வழிப்பறி, செக் போஸ்ட் இல்ல சிக்னல் இல்ல பணம் எல்லாம் டெல்லிக்கு டெலிவரி, பணம் எல்லாம் டெல்லிக்கு டெலிவரி, மாநில உரிமைக்கு மாற்று வரி, திஸ் இஸ் ஒருமைப்பாட்டு கொத்துக்கறி. தேசத்தையே அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்துட்டாரு மோடி. சொல்லப்போனால் தேசத்தையே நாசம் ஆகிட்டாரு. இல்லை தேசிய கீதம் வேறு தேட்டரில் பாடணுமா, அதில் ஒரு விதி விளக்கு, கண் தெரியாதவங்களாம் எந்திரிச்சு நிற்க வேண்டாமா, கண் தெரியாதவங்க எதுக்கையா தேட்டருக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஞானமெல்லாம் அவருக்கு தெரியாது. ஏன்னா ரஷ்யாவில் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தார், நம்மளோட நாட்டோட தேசிய கீதம் போடுறப்ப அவர் நடந்து போனார், இழுத்து பிடிச்சியோ தேசிய கீதம் பாடிக்கிறேன் எங்கேயோ ஓடுறேன்னு இழுத்து பிடிச்சாங்க. அந்தளவுக்கு தான் தேசிய கீதம் பற்றி அவரோட புரிதல். இதுதான் விட்டு பட தேட்டருக்கெல்லாம் தேசிய கீதம் பாட சொல்கிறீங்களே, அங்கே எதுக்கையா தேசிய கீதம் அப்படின்னு கேட்டாக்கா நீ வந்து ஆன்டி இண்டியன் பாரு எச். ராஜா தேசிய கீதம் பொட்டாச்சி எய்ந்து நில்லட, தேசிய கீதம் பொட்டாச்சி எய்ந்து நில்லடா மச்சி, தேசிய கீதம் பொட்டாச்சி எய்ந்து நில்லடா,
டிக்கெட்டுக்கு 150 ஃபீல் பண்ணாதே, ஃபீல் பண்ணாதே. அம்மாம் பாப்கார்னுக்கும் ஜிஎஸ்டி மெர்சலாகாதே, மெர்சலாகாதே. வாங்கி துண்ண காசு இல்ல வயித்துல பொண்ணு, வாங்கி துண்ண காசு இல்ல வயித்துல பொண்ணு. லைட்டா தேசப்பற்ற ஏத்துக்கின்னு ஆடாம நின்னு, தேசிய கீதம் பட்டாச்சு எய்ந்து நில்லடா. தேசிய கீதம் பட்டாச்சு எய்ந்து நில்லடா. பாமாயில் பருப்பு இல்ல ரேஷனில் நில்லே, ரேஷனில் நில்லே. கால இல்ல கக்கூசுக்கு கியூவில் நில்லே, கியூவில் நில்லே. 100 நாள் சம்பளம் வாங்க, 100 நாள் சம்பளம் வாங்க பேங்க்ல நில்லே, 100 நாள் சம்பளம் வாங்க பேங்க்ல நில்லே. நொந்து போய் தேட்டர் வந்தா இது என்னடா லொல்லு. 2017 போராட்டத்தில் தொடங்கினது துயரத்தில் முடிஞ்சிருக்குது. ஓகே புயல் தாக்கி பல மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போனவங்க திரும்பலை. மீட்டு தருவதாக சொல்லி கடற்படை போணுச்சு, ஹெலிகாப்டர் போணுச்சு, 50 நாட்டுகள் மைலுக்கு மேலே போக முடியாதுன்னு திரும்பி வந்துருச்சு. இந்த புயலை எச்சரிக்கை செய்ய தவறியதன் மூலமாக மீனவர்கள் சாவுக்கு இந்த அரசு காரணமாக இருந்திருக்குது. இப்போ மீட்பதற்கும் இந்த அரசு வக்கட்டு போயிருக்குது. கடைசியாக மீனவர்கள் தங்களோட சொந்த படகு எடுத்துக்கிட்டு போய் மீட்டுட்டு வந்திருக்காங்க. 10-15 நாட்கு பிறகு உயிரோட இந்த அரசு செத்து போயிருக்குது. வழி தவறிய மீனவர் நடுக்கடலிலே, காப்பாற்ற வக்கில்லாத அரசு இங்கே கரையிலே. வழி தவறிய மீனவர் நடுக்கடலிலே, காப்பாற்ற வக்கில்லாத அரசு இங்கே கரையிலே, காப்பாற்ற வக்கில்லாத அரசு இங்கே கரையிலே. கரையெல்லாம் புயல் தாக்கி வெள்ளத்திலே மிதக்குது, வெள்ளத்திலே மிதக்குது. மக்கள் கதறி அழும் கண்ணீரில் குமரி மண்ணே மிதக்குது, குமரி மண்ணே மிதக்குது. மக்கள் கதறி அழும் கண்ணீரில் குமரி மண்ணே மிதக்குது, குமரி மண்ணே மிதக்குது. படகில் போன உறவெல்லாம் செத்து கரை ஒதுங்குது, படகில் போன உறவெல்லாம் செத்து கரை ஒதுங்குது. அரசு படகோட்டி நடிகன் பேரில் கும்மாலம் போடுது, மீனவர் நடுக்கடலிலே, காப்பாற்ற வைக்கலாத அரசு இங்கே கரையிலே, காப்பாற்ற வைக்கலாத அரசு இங்கே கரையிலே. 2017 முடிஞ்சு 2018 பிறக்க போகுது. மக்களுக்கும் இந்த அரசு பற்றியான ஒரு புதிய கண்ணோட்டம் பிறக்கணும். அந்த வகையில் 2018 மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கணும். அது இந்த அரசை பற்றியான புரிதல் இப்போ ஒவ்வொரு ஒருத்தங்களுக்காக ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு, விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்குது, மெரினா போராட்டத்தின் மூலமாக தமிழக மக்களுக்கே ஏற்பட்டுக்குது. இதற்கு மாற்று என்ன? இந்த அரசை நம்பி எந்த பலனும் இல்லை, இனி மக்கள் தான், மக்களுடைய நடத்துகின்ற போராட்டங்களும் முயற்சி தான் என்கிற வகையில் அவர்களுடைய போராட்டம் தொடர வேண்டும் என்று 2018 மக்களை வாழ்த்துகிறோம்.